வணக்கம் நண்பர்களே. ஜேர்னி ஆஃப் மணி, பணத்தின் டிராவல், பணத்தின் ஜேர்னி. எஸ், இந்த வீடியோவில் நம்ம எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னி ஆஃப் மணி இன் அ லைஃப். அதாவது ஒரு மனுஷனோட லைஃப்பில் பணம் எப்படி ஜேர்னி பண்ணால் நல்லாயிருக்கும், பணம் எந்த மாதிரி அவங்க லைஃப்பில் பயணிச்சதுன்னா அவங்கள நல்ல பொசிஷனில் போய் நிறுத்தும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸாக உங்கள் கையில் ஒரு பணம், ஒரு இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம்மை இந்த விதமாக நீங்கள் ட்ராவல் பண்ண வச்சிங்க, அந்த பணத்தை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இப்போ ட்ராவல் பண்ண வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை ஒரு நல்ல இடத்துல போய் நிறுத்தும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க, எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை திருத்திக்கோங்க, அதை மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட், ஃபினான்ஸ் ரிலேட்டட், இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் மணி அப்படிங்கிறத நம்ம ஒரு 5 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஒரு 5 ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் ஒரு ஸ்டேஜையும் மிஸ் பண்ணாமல் உங்கள் பணத்தை நீங்கள் ட்ராவல் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை ஒரு நல்ல இடத்துல, நல்ல பொசிஷனில் போய் உங்கள் வாழ்க்கையில் அது உங்களை நிறுத்தும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் மணி. இது தாங்க முதல் ஸ்டேஜ். இது இல்லாமல் உங்களால் மீது 4 ஸ்டேஜை போகவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பணத்தை மேக் பண்ணணும். ஸோ அது எய்தர் நீங்கள் 9 to 5 ஜாபாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கான உங்கள் திறமையை நீங்கள் இது பண்ணி ஃப்ரீலான்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வழியில் உங்கள் ஒரு பணத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு மேக் பண்ணணும், பணத்தை நீங்கள் ஏர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை இல்லாமல் வேறு எந்த ஸ்டேஜுக்கும் யாராலையும் போக முடியாது. ஸோ முதல் விஷயம் மேக்கிங் மணி. ஸோ பணத்தை ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் மணி. அதாவது பணத்தை சேவ் பண்ணணும். சேவ் மணி அப்படின்ட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம், பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு அதை எப்படிலாம் சேவ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸோ அதை பற்றி எலாபரேட்டாக பார்த்துடலாம். ஸோ சேவிங் மணி அப்படின்னா, ஸோ உங்களுடைய பட்ஜெட்டு, உங்களுடைய எக்ஸ்பென்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சேவ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ மந்த்லி ஒரு இன்கம் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு செலவு பண்ணிடுறாங்க. செலவு பண்ணிட்டு மீதி அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்க அதை சேவ் பண்றாங்க, இல்லைனா அப்படியே அடுத்த மாசத்துக்கு மூவ் ஆன் ஆயிடுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்குன்னு இல்லை, எப்பவுமே உங்களுக்கு ஒரு இன்கம் நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை, இதை 10%, இதை 20%, ஒரு சில பேர்லாம் 50% கூட வச்சுருப்பாங்க. ஸோ உங்களோட இன்கம்மை பொறுத்து அதில் சர்டைன் பர்சன்டேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படின்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை நீங்கள் பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு பண்ணலாம். பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணலான்ட்டு கூட நம்மளால் ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் வரும். நீங்கள் இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து. ஸோ சேவ் பண்ணணும், செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணணும். அண்டு தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ண பணம் இருக்குல்ல, அதை சேவிங்ஸ்லேயே வச்சுருந்தா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதம் நீங்கள் ஒரு 10,000 சேவிங்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாதமும் அது 10,000 தான் இருக்கும், அதுக்கு அடுத்த மாதமும் 10,000 தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன் காரணமாக உங்களோட பண மதிப்பு தான் குறையும். இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோ பண்ணுவோம். ஸோ பணத்தை சேவ் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஸோ பண மதிப்பு குறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சேவ் பண்ணால் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ சேவ் பண்ண மணியை ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எஸ், நல்ல நல்ல இடம் எவ்வளவோ இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பெஸ்ட் பிளேஸ் டு இன்வெஸ்டிங் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ ஒரு நல்ல இதை ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், நல்ல நல்ல கமாடிட்டிஸ், கோல்டு பாண்ட்ஸு, இல்லை கோல்டு வாங்கலாம், காயின்ஸாக வாங்கலாம், இல்லை ஆன்லைனில் கோல்டு வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்கள் சேவ் பண்ண மணியில் சர்டன் பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்தை க்ரோ பண்ண விடணும். அண்ட் ஃபோர்த் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை யுவர் மணி. அதாவது இப்போ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு வருது, ஏர்ன்டு இன்கம் ஒன்று இருக்கும், ப்ராஃபிட்லேருந்து வர இன்கம் அப்படி இருக்குது. இந்த மாதிரி இன்கம்ஸே நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் இருக்குது. ஸோ ப்ராஃபிட்லேருந்து வர இன்கம்மை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் ப்ராஃபிட்லேருந்து வர இன்கம்மில் அதுலேயுமே சர்டைன் பர்சன்டேஜை ரீஇன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பணத்தை மல்டிப்ளை பண்ண விடணும். காம்பவுண்டிங் மூலயமா உங்கள் பணத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ண விடணும். காம்பவுண்டிங்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அதை பற்றி நம்ம எலாபரேட்டாக வீடியோ போடலாம்னு சொல்ல வருவேன். பட் அதை பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காம்பவுண்டிங் மூலயமா உங்கள் பணத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்திலே வர ப்ராஃபிட்டை திருப்பியுமே அதில் சர்டன் பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ப்ராஃபிட் நீங்கள் செலவு பண்ணலாம். ஸோ ரீஇன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு மல்டிப்ளை பண்ண பாருங்கள். உங்களோட இன்கம் ஸ்ட்ரீம்ஸையுமே நீங்கள் நிறைய ஸ்ட்ரீம்ஸாக மாற்றிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அது ஒரு வீடியோ பற்றி பேசிட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்கம் ஸ்ட்ரீம்ஸையும் நீங்கள் அதிகமாற்றிக்கோங்க. ரீஇன்வெஸ்ட் பண்ணி பணத்தை மல்டிப்ளை பண்ண பாருங்கள். அண்டு ஃபிஃப்த் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் யுவர் மணி. உங்கள் பணத்தை மெயின்டைன் பண்ண கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பணம் உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுற இன்கம் வருது அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும், அதை பர்ஃபெக்டாக செலவு பண்ணணும். ஸோ இந்த மெயின்டைனிங் மணி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்டெப் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த மெயின்டைனிங் மணி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த 4 ஸ்டெப்பு தான் அந்த மெயின்டைனிங் மணி அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ தாங்க த ஜேர்னி ஆஃப் மணி. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட பணத்தையோ நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டையோ நீங்கள் ஜேர்னி பண்ண விடுறீங்க, அதாவது ட்ராவல் பண்ண விடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பணமுமே க்ரோ ஆகும். பணம் க்ரோ ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும், நீங்களுமே க்ரோ ஆவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இல்லை, எப்போவுமே இந்த மாதிரி லெவலில் உங்களுடைய பணத்தை ட்ராவல் பண்ண விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட நல்ல இடத்துல போய் நிறுத்தும். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டட், செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட், ப்ரொடக்டிவ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் எப்போவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் பண்ணி ஆல் நம்ம பிடிச்சோம். நான் உங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய், see you.